முருகா, எங்க பொண்ணு கீதா சீக்கிரம் கிடைக்கணும். அம்மா கீதா, இருடே, எங்க நம்ம பொண்ணு கீதாங்க? எங்க அம்மணி, நில்ல அம்மணி. என்ன நம்ம பொண்ணு நம்மளை பாத்துட்டு ஓடா, ஓடியா வா. இந்த பைய புடி, இந்த பக்கம் தான் போனா, ஓடியா ஓடியாடி. எங்க போயிருப்பா? அத பாரு, நம்ம பொண்ணு முருகன் கோயில மயில் மாதிரி பறக்கற பாரு, ஓடியா. இதோ இந்த பக்கம் தான் ஓடுறவா. என்ன டெரண்ட், என்னாச்சு? என் அப்பா அம்மா என்ன துரத்திட்டு வராங்க. இப்படி வாங்க, நான் பாக்குறேன். ஐயோ வேணாங்க. ஐயா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, வாங்க வாங்க. நான் நீங்களா தம்பி? இவ ஆறு தெரியுமா? எங்க பொண்ணுங்க? நல்லா தெரியுங்க. அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து என் வீட்டுலதான் குடியிருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்க பொண்ண கூட்டிட்டு நான் கிளம்புறேன் தம்பி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உள்ள வாங்க பேசுவோம். சரி, விஷயத்தை சொல்லப்பா. உங்க பொண்ணு லவ் பண்ற பையனை நானும் பாத்திருக்கேன். ரொம்ப நல்ல பையன், படிச்சவன், அதை விட முக்கியமா வசதியானவன். எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை யாருக்காவது ஒருத்தர் கட்டி வைக்க போறீங்க. இதை விட வேற என்ன தகுதி எதிர்பார்க்கறீங்க? ஆறுதமி, நீங்க கூறுகிட்டத்தனமா பேசிக்கிட்டு. அவ காதலிக்கிற வசதியா இருந்து அவ கட்டிக்கிட்டு போனா அவதான் சந்தோஷம், வசதியா இருப்பா. எங்க நிலைமை? நல்லப்பா, வீடு வாசல் தோட்டம்னு எல்லா சொத்தியும் என் தம்பி பேர் எழுதி வச்சுட்டு எங்க கிழவி போய் சேர்ந்துட்டா. நாளைக்கே திரும்பி வந்து பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டா. எங்க நிலைமை என்ன வருது? இத்தனை வருஷமா கட்டி காத்த சொத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? இந்தாங்க, இந்தா பாடிங்க. சின்ன வயசுல அவன் மாமா ஜெயில இருந்து எழுதின கடிதாசி இது. வரிக்கு வரி அவளை விசாரிச்சு எழுதியிருக்கான். அந்த வயசுலயே அவள பாசமா இருந்தவன் இப்ப வந்து பார்த்து இவ இல்லைன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சல்லி காசு கொடுப்பானா? சரி, இவங்க மாமன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேருக்கு வந்துச்சுன்னா இவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? எங்களுக்கு சொத்து கிடைச்சு என் பொண்ணுக்கு வசதியான மாப்பிள்ள கிடைச்சா எங்களுக்கு என்ன கசக்கமா போகுது? ஆனா சொத்து எப்படி கிடைக்கும்? உங்க முறை மாப்பிள்ள கையெழுத்த அப்படியே நச்சு நானே போடுவேன். இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. சின்ன வயசுல காண போன இவங்க மாமனை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். நான் தான் இவங்க முறை மாமன்னு சொல்லுங்க. கையெழுத்து போடுற, அப்படியே சொத்து உங்களுக்கு வந்துடும். நீங்க தான் வெள்ளியங்கிரியா? ஆமா சார். போய் இந்த பத்திரத்தை கிளார்க் கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டுருப்போம். சரி சார், உங்ககிட்ட காட்டிட்டு கையெழுத்து போட சொன்னேன். இல்லை வேணாம், கையெழுத்து போடலாம். இரு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இருப்ப, கையெழுத்து போடு. இல்ல, அதுக்கு முன்னாடி பேசணும் சார். பார்த்துட்டோம். நீ நல்லா இருக்கணும். இந்த சொத்தெல்லாம் வச்சு பாதுகாக்கணுன்றதுக்காக தான் பாட்டி அதை ஒம்பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அத போய் இந்த பண பேய்களுக்கு எழுதி வைக்கிறேங்கிறியப்பா. குட்டி, பணம் வரி பிடிச்ச என் மாமாவும் அக்காவும் என் பேர்ல சொத்து இருந்தாதான் அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பாட்டி நினைச்சிருக்கோம். அதனால என் பேர்ல சொத்தை எழுதிருக்கலாம். இப்ப அந்த பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவளை விட இந்த சொத்து ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா. வேணாங்கிரி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுப்பா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? வர வர புரோக்கர்னாலே சந்தேகமா பாக்கறேன். வருமான வரியா கட்டி வர வர உன் நிலைமை ரொம்ப மோசமாச்சு போல இருக்க. ஏன்டா ஓன்ட வாங்கி அடிக்கிறேன், அதை சொல்றியா? அது இல்ல குட்டி, கிரியோட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருப்ப. வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்த உடனே உன்னை வீட்டு விட்டு துரத்திட்டாராமே, ஊரெல்லாம் ஒரே பேச்சு. எங்கடா மீட்டிங் போட்டு பேசுறாங்க? பக்கத்துலதான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒத்த கண்ணு இருக்கும் போது இவ்வளவு நல்லா பேசுறியே, அப்படின்னா ஊர்ல டபுள் கண்ணு உள்ளவங்க எவ்வளவு நல்லா பேசுவான். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு பிகர் இல்லைன்ற இலக்காரன் தானே. இருக்கட்டும், நானும் சீக்கிரம் ஒண்ணு பிடிக்கிறேன். நான் என்ன வரட்டுமா? நீ ஒத்த கண்ணு ஆளுங்கிறாங்க. ஷட் அப், தேங்க் யூ, நோ மென்ஷன்.
என்ன பாப்பா இங்க? என் பேர் ஒண்ணு பாப்பா இல்ல, மலர். மலரா? தினமலரா வாரமலரா? கண்ணுல கலக்கம், கையில பெட்டி, வீட்டை விட்டு ஓடி வண்டியா? தங்கறதுக்கு இடம் இல்லையா? ஆமா. வா கூட, ஃபாலோ மீ. அந்த பக்கம் ஒத்த கண்ணா இருந்தா இப்படி போ. வாமலர் உள்ள வா, இதான் நம்ம வீடு. வலதுகால் எடுத்து வச்சு வா, இங்கதான் நீ தங்க போற. அந்த பத்தியா டிவி இருக்கு, இங்க பாரு வாட்டர் ஃபில்டர் இருக்கு, பின்னாடி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, சைடுல சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வாசு சாஸ்திரப்படி ஏதாவது ஆல்டர் பண்ணி தரணுமா சொல்லு. மனுஷன் நின்னா ரெண்டடி, படுத்தா ஆறடி, போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்? எனக்கு இந்த இடம் போதும். வாடகை எவ்வளவு? என்ன சொன்ன? வாடகையா? யார்ட்ட கேக்குற? மத்தவங்க மாதிரி வீட்டை உள் வாடகைக்கு விடுற அந்த கேவலமான மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. நீங்கே தங்க, வாடகை தர வேண்டாம். ஃப்ரீ. மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மனசே மனுஷனா இருக்கல இப்பதான் பாக்குறேன். அப்புறம் எடுங்க ஐயா. நீதானே நின்ன நாலடி, படுத்த ஆறடினே, கட்டில் கூட ஆறடிதான், திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? நீதானே சொன்ன போகும்போது என்னத்த கொண்டு போக போறோம்னு. போச்சுக்கிட்டீங்களா? என்ன கூட்டு வந்து வேஸ்டா போயிரும் போல இருக்கு. உட்காருங்க ப்ளீஸ், கோவப்படாம உட்காருங்க. என் கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் என் மேல கைய வைக்கிறதா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல என் புருஷன் விளக்காணிக்கவான்னு கேட்டுட்டு விளக்காணிச்சாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. விளக்காணிச்சா ரூம் தானமா இருட்டாகும், எப்படி வாழ்க்கை இருட்டாச்சு? விளக்காணிச்ச என் புருஷன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்காக உன் வாழ்க்கையே இருட்டு போச்சுன்னு நீ எப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வரலாம்? எங்கேயாவது உனக்காக கழுத்துல காலர் கட்டின ஒருத்தன் பிறக்காமல இருக்க போறான், அவனை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? பூ வாடினாலும் தேனி வரத்தானே செய்யும். இன்னொருத்தரும் வந்தாரு, அதே ஃபர்ஸ்ட் நைட், அதே விளக்கு, அதே மாதிரி அணைச்சாரு. அவருக்கும் ஹார்ட் அட்டாக், போய் சேர்ந்துட்டாரு. நீ தப்பு பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு விளக்கு? விளக்கே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கணும் நீயே. வச்சனே என் மூணாவது புருஷன் லைட் அணைக்கட்டுமான்னு கேட்டாரு. சரின்னு சொன்னேன், போய் சுவிட்ச்ல கை வச்சாரு, ஷாக் அடிச்சு அவரும் செத்து போயிட்டாரு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள்டா. என்னங்க டைம் ஆச்சு, லைட் அணைக்கிறீங்களா? ஐயோ தங்கச்சி, அந்த தப்ப மட்டும் நான் செய்யவே மாட்டேன். உன் ஜாதகம் எத்தனை வாட்ஸ் பவர் புள்ளு எனக்கு தான் தெரியும். நீ மேல படுத்துக்க, லைட் அணைக்காத, நான் கீழே படுத்துக்கிறேன். வா, கையில பாட்டில புடிச்சிட்டு படுக்க விட்டுட்டாளே. மலர்களை போல் தங்கை புரழுகிறாள், அண்ணன் பீருவுட்டு தரையில் உருளுகிறான். ஓ உலக இளைஞர்களே, விசாரித்து விட்டு ஏத்துக்கலடா, இல்லை என்றால் அவள் மேலே நீ கீழே, நீ கீழேடா. போட்டிருந்த சட்டையை காணும். ஐயோ பேண்டையும் காணுமே. சிஸ்டர், தங்கச்சி, அடிப்பாவி, போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லவுட்டிட்டு போயிட்டாலே. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா ஒட்டு துணி கூட இல்லாம உருவிட்டாளே. பக்கத்து வீட்டு போவரா, மன்னிச்சுக்கோ, ஒரு துணியை சுட்டுட்டேன். மாப்பிள, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல, ஊட்டி அனிமல்ல எங்க போயிடாது, நிதானமா போயிட்டு நிதானமா வாங்க. அப்பா மாப்பிள குழப்பாதீங்கப்பா. மாப்பிள நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு ஃபுல் கேன் வச்சிருக்கேன். ஏய் அப்பா பெட்ரோல் சொன்னப்பா, நீங்க வாங்க மாப்பிள, ஊருக்கு போய் ஸ்வெட்டர் போட்டுக்கோ. வரேன் டாடி. வர மம்மி. பாய். டாட் யா, நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லட்டா? மகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, ஹனிமூனுக்கு அனுப்பிச்சாச்சு, அடுத்தது பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், அவனை ஹனிமூனுக்கு அனுப்பணும் தானே? உங்களுக்கு அந்த ஒரிய வேணாம் டாட். நான் ஒரு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, குடும்ப பொண்ணா பார்த்து லவ் பண்ணிட்டேன். நீங்க தேதியை சொன்னீங்கன்னா நான் தலையை கட்டிடுவேன். வாட் யூ சே? சாரி அரவிந்த். ஏன், அதையும் நானே பாத்துக்கணுமா? ஓகே. இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்ததில்லை. யா, ஆனா உன் கல்யாண விஷயத்துல என் விருப்பப்படி தான் நீ நடக்கணும். என் ஃப்ரெண்டு சுந்தரேசம் பொண்ணு மாலதியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். டாட் அப்பா, ஸ்டாப் இட். இன்னைக்கு சுந்தரேசன் உயிரோட இல்ல, அவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா தான். அவன் பொண்ணு மாலதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். புரியுதுப்பா, நீங்க உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு
பேர் என்ன மாலதி, அவனுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஃபைன், அந்த பொண்ணுக்கு வேணா ஒரு நல்ல இடமா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்குன்னு என்ன நம்பி வந்த பொண்ணை நான் விட்டுற முடியாதுப்பா. சாரி டாட், சாரி. ஸ்ரீதேவி மாதிரி உள்ள நுழைஞ்சு பூலான் தேவி மாதிரி எல்லாத்தையும் கிளப்பிட்டு போயிட்டாலே பாவி. சீக்கிரம் போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்கணும், இல்லாட்டி பிளாட் பார்க் கடையில் ஒரு ஜட்டியாவது எடுக்கணும். பூ நாயிங்களா, சிறுப்பால் அடிப்பேன். உங்களுக்கெல்லாம் அக்காவை மாறின அண்ணன்களே கிடையாதடா பேட் பாய்ஸ். நேத்து கிண்டல் பண்ணோன்னு செருப்படுத்து காட்டினால அந்த போனா தாண்டா போறா. யாரா போற பாத்தீங்க, மீச இருக்கிற மாதிரி இருக்குது. ஏண்டா மீச இருக்குன்னா எதுக்கு பாவாட சட்டியோட போனோம்? நம்மள ஏமாத்துறதுக்கு தான். அவ்வளவு சுலபமா நம்ம ஏமாத்த முடியுமா? டேய் வாங்கடா வாங்கடா பாப்போம். காட்டாடி பாவாட காட்டாட குளிக்குது ரோசா நாத்து சக்கம் சக்கம். ஐயோ பேண்ட் வாங்க லேட் ஆயிடுச்சே. கேக்காம மறுபடியும் இப்படி துணி இல்லாம ஆக்கிட்டீங்களடா. சாரி 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 சாரி. ஓகே இட்ஸ் ஓகே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? அதெல்லாம் நல்லா நடந்தது. வா உட்கார். கம்யா கம்யா. நம்ம லவ் பத்தி உங்க வீட்ல சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒரு டவுட். என்ன? லைஃப்ல காதல் பெருசா நன்றி பெருசா? நம்ம காதல பத்தி உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். பட்டிமன்றம் நடத்துறீங்களே. நீ இதுக்கு பதில் சொன்னா அதுக்கு பதில் வரும். நன்றியா காதலா? நன்றி தான் பெருசு. அப்ப பை. என்னங்க சொல்றீங்க? ஆமா, நம்ம காதல் விஷயத்த அப்பா கிட்ட சொன்னேன். அவரு யாருக்கோ எப்போ நன்றி கடன் பட்டிருக்காரா, அதுக்காக அவரோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதே கேள்வி உங்ககிட்ட கேட்ட, நீ அதே தான் பதில் சொல்ற. அப்ப நான் அதே பண்ணிக்கிறேன். நான் பொதுவா சொன்னேன். அப்போ நமக்கு சரிப்பட்டு வராது இல்லையா? குட், அப்ப ஒன்னு பண்ணுவோம். அடுத்த வாரம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரம் அப்பா கால போய் விழுவோம். இஷ்டம் இருந்தா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். இல்லனா இல்லனா டிவோர்ஸ் பண்ணுவோம். அப்பாவ என்ன நீங்க இப்ப உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலாம். கம் ஆன் கீது, எங்க அப்பா இருக்காரு மிஸ்டர் தியாகராஜன், அவருக்கு சின்ன வயசுலயே அறிவு கொஞ்சம் கம்மி. நான் வளர்ந்தப்புறம் தான் அவருக்கும் அறிவு வளர்ந்தது. இப்ப வயசானோன்னு ஆமா தெரியாம தான் கேக்குறேன். எப்பவுமே தூரத்துல இருந்தா சைட் எடுப்பீங்களா, கிட்ட வரவே மாட்டீங்களா? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு சார், அப்படி உங்க கல்யாணத்தை பத்தின விஷயம் இன்னைக்கு தெரியும் கீதா மேடம் சொன்னாங்க, அதான் தெரிஞ்சு போலான்னு வந்தேன். இன்னும் அது எங்களுக்கே சரியா தெரியாது. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, வழக்கமா எல்லா அப்பா அம்மா கிட்ட போய் கேக்குற மாதிரி நானும் போய் கேட்டேன். வழக்கமா எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி அவங்களும் நோண்டாங்க. நோ ப்ராப்ளம். சோ எங்களுக்குள்ள நாங்க எஸ்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போறோம். அதான் என் அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு போறோம். அவசர போலீஸ்ங்கிறது இதுதானா? ஒரு அவசரத்துக்கு அவரே வந்து நிக்கிறாரே, உதவி கேட்ட வேண்டிதான். இல்ல போட்டுற வேண்டிதான். ஆபத்துக்கு பாவம் இல்ல. இந்த ட்ரெஸ்ஸோட போய் வீரப்பனை பிடிச்சிடலாமா? அது பத்திரிக்கைக்காரங்களால தான் முடியும். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீ வந்த வழியே போ, நான் வந்த வழி போறேன். ஏன்னா நான் பேண்ட் எடுக்கணும். ஐய் நான் உன்னை பெண்ட் எடுக்கணும். நீ தான கான்ஸ்டபிள் மனோஜ்குமார். பின்ன நான் என்ன ஆசை அஜித் குமாரா? என்னையா பேச்சு பேசுற? இந்த ட்ரெஸ்ல பேர் போட்டுருக்கல, அதுல என்ன போட்டிருக்கோ அதானா? எம்முகுது, நீ தானா அது? ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உள்ள இருக்கும் போது என் தலைவனுக்கு கை விலங்கு மாட்டி ஜெட்டியோட தர 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 எடுத்துட்டு போயிருப்பேன். அதெல்லாம் நடந்திருக்கா எனக்கு தெரியாதுங்க. கூடால பேசாத. அதே மாதிரி உன்ன கூட ஜெட்டி இல்லாம நான் தெரு தெருவா அலைய விடல. என் பேர் நெற்றிக்க நெற்குன்றம் இல்ல தூக்கிறம் மகராஜா. எல்லாத்தையும் உருவிட்டு போறிய ஐயா, ஏதாவது ஒட்டு துணியாவது குடுத்துட்டு போ மகராஜா. என்ன கப்பு? எங்க பத்து மணி ஆச்சு, வெளியே போன கீதா இன்னும் வரலையே, அத பத்தி கவலைப்படாம வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அரவிந்த் பாக்கு தானே போயிருக்கா, வந்துருவா. அதுக்காக ராத்திரி பத்து மணி வரைக்குமா? இந்த பாருங்க, இது பட்டணம், எது எப்ப நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எதுக்கு நான் போய் பாத்துட்டு வரேன்?
இதான் பையப்பா, நிறுத்து நிறுத்து, இதை வந்துடுறேன். வீட்டில் யார் இருப்பா இந்த நேரத்தில்? மிஸ்டர் கிரிகிரி, வாங்க வாங்க. சார், நீங்க இங்க இருக்கீங்களா? ஆமா, நான் இங்க தான் இருக்கேன். இது என் வீடு, வெளியே போயிட்டு. சார், உங்களை பார்க்க வந்த கீதா இன்னும் வீட்டுக்கு திரும்பல சார். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? என்ன 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 ஆச்சு? ஹார்ட் அட்டாக். யாருக்கு? அவங்களுக்கு இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டிக்கு. அவங்களை பாத்துக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. அவங்க பசங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. சோ இவங்களை பாத்துக்க சொல்லி இவங்களை ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிருக்கேன். உங்களுக்கு சொல்லியா? நல்ல பொண்ணு போங்க சார். சொல்லவே இல்ல சார், அறிவே இல்ல சார். சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிதான் மன்னிச்சிருக்கேன் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். பதட்டத்துல சொல்றதுன்னு வாங்க உள்ள போலாம். இல்ல சார், நீங்க போய் தூங்க. நான் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு நீங்க போங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். சுவாமி, குட்டியானந்தா. ஆமாண்ணா, யார் இந்த சாமியார் புதுசா இருக்காரு? சுவாமி, குட்டியானந்தாவ பத்தி உனக்கு தெரியாதா? அந்த கோமணத்துல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இந்த சாமியார் போட்டிருக்க டிரெஸ் வீட்டுல கொண்டு வச்சா பொண்ணா கொட்டுமா? இல்ல, பொய் சொல்றா. அடட, இந்த விஷயம் முன்னாடியே தெரியாம போச்சே. இப்ப அவட்ட கேக்க துணியே இல்லையே. ஏன் இல்ல? கோவணம் இருக்குல்ல. முருகா, கிருஷ்ணா, காப்பாத்துப்பா. டைல டைல அட பாவிகளா, இருந்த ஒரு கோமணத்தையும் ஒலிம்பிக் ஜோதி ரேஞ்சுக்கு தூக்கிட்டு ஓடுறாருங்களே, அதுல ஏதா சக்தி? இந்த சமுதாயம் திருந்தவே திருந்தாதா இனி என் வாழ்க்கை? விடுதலையா இந்த வாழ்க்கை, உடை தருவார் யாரோ? ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஐ அம் லிம்கா லிண்டா. ஐ, நீதான் அந்த லிண்டாவா? நான் தான் உண்டாய். வாவ், அடிக்கடி ஜப்பான்ல நீ என்கிட்ட போன்ல பேசுவீங்க. அந்த குண்டா நீங்க தானா? அசிக்கி அசிக்கி. ஓகே சார், நேர்களுக்காக படையப்பான்ற படத்துல இருந்து என் பேரு படையப்பாங்கிற பாட்டை ஜப்பான் மொழியில பாடினீங்கன்னா ஆனந்த் ஜுவல்லரி சார்பா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் தருவோம். அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, எனக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்குறீங்களா? ஜட்டியா? ஆமா, என் நிலமா அப்படி. சரி, பாடினாத ஜட்டியோ, பாடுங்க. இசி மசி யாரோ, மசி மசி தாரோ, நாகசாகி ஹிரோஷிமா, ஹிரோஷிமா நாகசாகி, அகிரோவா குருசோவா, நேஷனல் பேனசோனி, ஜப்பானப்பா, ஜப்பானப்பா. எனக்கு ஹலோ டெனன்ட், என்னங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? புரிஞ்சு போச்சு, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சாச்சு. என்னங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், சந்தோஷத்தையே காணோம். என் கல்யாணம் நல்லபடியா நடந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் டெனன்ட்? பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் ஆகி குடுத்துன்னு வந்திருக்காங்கல்ல. ஆமா, அந்த பொண்ணோட முறைமாமா வந்து அவளை இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கு நீங்கே மூட விட்டு இருக்கீங்க. என் மாமா மாதிரி அவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஒவ்வொரு நாளும் என் மாமா எப்ப வந்துருவானோன்ற பயத்துல இருந்தா என்னால அரவிந்தோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்னங்க, எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும் நினைக்கிறீங்களே. உங்க மாமன் திரும்ப வரமாட்டாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, அப்படியே அவன் வந்தாலும் நான் இல்ல பேச்சில மாட்டம் பிச்சம் படுவா அவனை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்புறம் எப்படி பாப்பீங்க? ஒவ்வொரு நாளும் என் மாமா எப்ப வந்துருவாங்கன்ற பயத்துல இருந்தா என்னால அருணோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? டெனன்ட், உங்க மாமா பேர் ஏதோ வெள்ளியங்கிரின்னு சொன்னீங்க? ஆமா. ஊரு வெள்ளங்கோடு தானே? ஆமா. இத பாருங்க, வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி இறந்துட்டதா பேப்பர் வந்திருக்கு. ஆமா, என் தாத்தா பேரும் பொன்னுசாமிதா, அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்போ என் மாமா இறந்துட்டானா? ஒரு நிமிஷம், அப்பா அப்பா
பேப்பர் பாரு, அந்த பைய போய் சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சாம். அல்பாயில போய் சேர்ந்தவங்க ஆத்மா சாந்தி அடையாம அவங்க ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தம்பி கையெழுத்து போட்டு அவன் சொத்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அவன் ஆவியா வந்து பயமுத்துல என்னங்க பண்றது? அம்புட்டு தான் அம்மனி, கவலைப்படாத. செத்து போனவனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஒரு திதி கொடுத்துட்டா போச்சு. திதியா? திதி எல்லாம் வேணாங்க. இல்ல தம்பி, கண்டிப்பா திதி கொடுத்தே ஆகணும். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களை விட்டா வேற யாருமே இல்ல. திதி கொடுத்துட்டா எங்களுக்கும் பயம் இருக்காது இல்ல? ஆமாமா தம்பி, இந்த ஊர்ல எங்களுக்கு யாருமே தெரியாது. திதி குடுக்கறது நீங்களே ஏற்பாடு பண்ணிடுங்களேன். இல்லீங்க, திதி எல்லாம் இருக்கு. கண்டிப்பா திதி குடுக்கணும். அந்த ஆள் ஆவியா சுத்தினா கூட எனக்கு பிரச்சனை தான். கவலைப்படாதமா, தம்பி கிட்ட சொல்லிட்டீல, அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார். பையன் பேரு வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி. வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி ஆத்மா ஸ்வாஹா. என்னது இது கிரி? அங்க என்ன நடக்குது? பார்த்தா தெரியல, திதி நடக்குது. யாருக்கு திதி? வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரிக்கு. அவங்களுக்கு வேணா வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். செத்து போனவங்களுக்கு தாண்டா திதி கொடுப்பாங்க. என்னைக்கே அக்கா பொண்ணு எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் செத்துட்டேன். மடத்தனமா பேசாத கிரி. இல்லடா குட்டி, கீதா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க முறமாம வந்துட போறானோன்னு பயந்துட்டு இருக்க. அவன் நிம்மதியா இருக்கு, அதனாலதான் நான் இறந்துட்டு தான் நானே விளம்பரம் கொடுத்துருக்கேன். என்னப்பா இது? அக்காவும் மாமாவும் திதி தரணும்னு சொன்னாங்க, என்னால மறக்க முடியல. அதனாலதான் என் திதிக்கு நானே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உனக்கு வேணா தியாகம் பண்றதுக்கு அளவு தெரியாம இருக்கலாம்டா, ஆனா நான் அப்படி இல்லடா. உன் உப்ப தின்னவன்டா நானு. நீ உயிரோடு இருக்கும் போதே உனக்கு திதி பண்றதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப நீ திதியை நிறுத்துறியா இல்ல நீதான் அவளுக்கு முறமா பண்ற உண்மையை நான் போய் சொல்லட்டுமா? சத்தம் பாருங்க, தனக்காக சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போய் சொத்தெல்லாம் இழந்து நிக்கிற மாம தான் கண்ணுல கூட படக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா இல்ல? அதை நினைச்சு நினைச்சு வாழ்நாள் முழுக்க வாழறும்டா. கண்டிப்பா அழுவல்ல? அததான்டா என்னால தாங்கிக்க முடியாது. அவ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் இதுக்கு மேல எது வேணாலும் செய்வேன். சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஏன் இப்படி சிரிப்பா? அது இனிமே என் வாழ்க்கையில் கிடையாது. மனசு நினைக்காம பொருள் மட்டும் சிரிக்காது, கிடைக்காது வெளிநாட்டில் கிடைக்காது. அண்ணன் தர மாட்டான், அப்பன் தர மாட்டான், உன் தம்பி தங்க மச்சா மாமா அத்தை மாமி சொந்தம் வந்தோம் எவனும் தர மாட்டான். பிறந்தது சிரிக்கத்தானே சிநேகிதா, அந்த சிரிப்பில்லாத வாழ்க்கை வேஸ்ட் சிநேகிதா. சிரிப்ப கொஞ்சம் இடம் கொடுடா சிநேகிதா, நான் சிரிச்ச புட்டு திருப்பி தரேன் சிநேகிதா. நடக்கு வயசுல என் பாட்டி அம்மா முதுகு மேல அன்புதிர ஏறி சிரிச்ச சிநேகிதா. அன்னையிட தந்தையிட அன்பு சிந்த சிரிச்சண்டா, நண்பர்களின் கூட்டத்தில் நல்லா வேணா சிரிச்சண்டா. மொத்தமா போனவர்கிட்ட சிரிப்பா அழகு வச்சண்டா, சிரிப்ப கொஞ்சம் கடன் கொடுடா சிநேகிதா, நான் சிரிச்சு புட்டு திருப்பி தரே சிநேகிதா.
கதத்துக்குள் இருக்கு என்ன தெய்வத்தோட சிரிப்புடா, நல்ல மக சிரிப்பருத்தம் காலம் ஒண்ணு போனட்டுடா, சிரிப்ப கொஞ்சம் கடன் கொடுடா சிநேகிதா, நான் சிரிச்சு புட்டு திருப்பி தரேன் சிநேகிதா, சிரிப்ப கொஞ்சம் கடன் கொடுடா சிநேகிதா, நான் சிரிச்சு புட்டு திருப்பி தரேன் சிநேகிதா. மனசு நினைக்காம உதடு மட்டும் சிரிக்காது, பிள்ளைக்கு கிடைக்காது வெளிநாட்டில் கிடைக்காது, அண்ணன் தர மாட்டான் தாப்பன் தர மாட்டான், உன் தம்பி தங்க மச்சான் மாம அத்தை மாமி சொந்தம் பந்தம் எவனும் தர மாட்டான், பிறந்தது சிரிக்கதானே சிநேகிதா, அந்த சிரிப்பில்லாத வாழ்க்கை பெஸ்ட் சிநேகிதா, சிரிப்ப கொஞ்சம் கடன் கொடுடா சிநேகிதா, நான் சிரிச்சு புட்டு திருப்பி தரேன் சிநேகிதா. எங்க போயிருப்பான் கிரி? எப்ப உன் எங்கெல்லாம் தேடுறது? குடிச்சிருக்கிய நீ? தண்ணி வாசம் அடிச்சாலே கிட்ட வராதம்ப, நீயா குடிச்சிருக்க? கிரி, நீ வெளியே சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு தெரியும். என்ப்பா, கீதாவுக்காக சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போன, உன்னோட சொத்தை எல்லாம் எழுதி வச்ச, உனக்கு நீயே திதி கொடுத்துக்கிட்ட, இப்போ விடிஞ்சா கல்யாணம் அதுக்கான ஏற்பாடுகளையும் நீயே செய்யற, இதெல்லாம் கீதாவோட சந்தோஷத்துக்காக நீ செய்திருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் கீதாவோட தாய் மாமங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா அவளால சந்தோஷமா இருக்க முடியுமா, இல்ல நீ தான் நிம்மதியா இருக்க முடியுமா, அப்ப என்ன செய்வேன்? அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்தாதானே அவளுக்கு நான் தாய் மாமன் தெரியும். மாப்பிள்ளைய அழிச்சு வாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிச்சுப்பா. ஆமா, மாப்பிள்ள எங்கி காணாமப்பா. மாப்பிள்ளையே இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, நீ முதல்ல மணவரைக்கு போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன், போங்க போங்க. இந்தாமா வழியில போட்டு விடு, வந்துடுறேன். ஜேம்ஸ் ரெடி பாஸ். அப்படியே போட்டி வர நிறுத்துங்க. Careful, careful. Yes, yes, yes. What a crowd. அம்மா, அதை குடு. இந்தாங்க. என்ன மாப்பிள, எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வாங்க. ஏன், இதை பார்த்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸா தெரியலையா? நான் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்? என்னங்க, நீங்க தானே மாப்பிள, எல்லாரும் பாக்குறாங்க மாப்பிள, விளையாடாதீங்க மாப்பிள. நான் மாப்பிள ஜேம்ஸ், இவர் சொல்றாருன்னா மாப்பிள, இவரை பத்தி சொல்றதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். You know who this man is? He is a cheat. CHEAT. துரோகி. துரோகி? உன்னதாப்பா துரோகின்னு சொன்ன, நீ அதானே உண்மையதானப்பா சொன்ன? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் மை டியர் ஃப்ரெண்ட், என்ன காரியம் பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஒரு பொண்ணு 30 நாள் 30 டேஸ் இவர் அவர் வீட்டில் வச்சிருந்த. என்ன சொல்றீங்க நீங்க? உண்மை சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட், இது என்ன நியாயம்? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க யாராவது பண்ணிப்பீங்களா? இது என்ன சார் நியாயம்? யோ ஐயா இந்திரியா, என்ன
கீதா கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறமா என்ன பார்த்தா இவளுக்கு எல்லாம் இழிச்ச வாய மாதிரி தெரியுதா ஜேம்ஸ்? இப்பதான் பேசணும். நீங்க எது தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பா பேசல மை டியர் ஃப்ரெண்ட். தப்பா நடக்க இருந்த கல்யாணத்தை பிரேக் போட்டு நிறுத்திருக்கேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க மாப்பிள்ள, கீதாவை பத்தி தப்பா பேசாதீங்க, என்னால தாங்கிக்க முடியல. அதான் தெரியுமே எனக்கு, உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமே. அதனால தான் நான் சொல்றேன். ஏன் தடுமாறுற? உனக்கு இந்த கீதாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இல்லன்னு சொல்லு. சொல்லு, உனக்கும் கீதாக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? எனக்கு கேக்குற, உனக்கும் கீதாக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. என்ன லுக்குற சொல்லையா? என்ன சம்பந்தம் நான் சொல்றேன், சொந்த தாய் தாய் வெள்ளையங்கிரி இவன் ஐயா. இது நல்லா இருக்கு மிஸ்டர் ஜேம்ஸ். எஸ் பாஸ். 10 வயசுல பொய் சாட்சி சொல்லி கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போன வெள்ளிகிரி இவர் தான். ஓ, இவர் தானா? எஸ். என்ன கிரிகிரி ஷாக்கா இருக்கா? இதெல்லாம் எங்களுக்கு இப்படி தெரியும்? இந்த மாதிரி திருடங்களை பிடிக்கிறது தானே எங்க வேலையே. ஓ, முகத்துல தான் எழுதி ஒட்டி இருக்க ஜெயிலுக்கு போன திருடன்னு. ஏன் இவன் ஜெயிலுக்கு போனான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுவா? எல்லாருக்கும் சொல்லு, கேக்கட்டும். கீதா ஆசைப்பட்ட ஒரு கிளிக்கா தாயா இவன் ஜெயிலுக்கு போறான்? ஒரு கிளிக்காக இவர் ஜெயிலுக்கு போனாரா? யார் காதல பயன் பூசித்துறீங்க? நீங்க சொல்லுவீங்க, இதை நாங்க நம்பணும். சரி, அதெல்லாம் விடும். உனக்கும் இந்த கீதாவுக்கும் வேற என்ன உறவு சொல்லு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதயா. உனக்கு இந்த ஆளை பத்தி என்னையா தெரியும்? 1 ரூபாய் வருமானம் கிடைச்சாலும் சரி, அதை தன்னுடைய அக்கா பொண்ணுக்காக சேர்த்து வச்சு தாலி கையில இருந்து முகூர்த்த புற வரைக்கும் வாங்கி வச்சு கனவு கட்டவையா இவன். இவரை பார்த்தா என்ன உறவு கேக்குறேன். அவ எப்ப உன்ன லவ் பண்ணான்னு தெரிஞ்சதோ அப்பவே தன்னுடைய காதலை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறாயா. இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குற நீ? இவ்வளவு யாயா உங்க காதல? இதோ கீதாவோட அப்பா அம்மா ஏத்துக்கொண்டிருக்காங்க தன்னோட மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு ஏமாந்து போய் நிக்கிற இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குறது. கீதா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தன்னைத்தானே சாக அடிச்சுக்கிட்டு அத பேப்பர்ல விளம்பரமாவும் கொடுத்து, ஐயோ ஐயோ, தனக்கு திதி கொடுக்கறத தானே நேர்ல பார்த்தவையா இவன். இப்பேற்பட்டவனை போய் என்ன உறவுன்னு கேட்டியா? நீ மாமா இறந்துட்டானா? ஓ, இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எனக்கு ஜேம்ஸ் இந்த ஆள் ஜெயிலுக்கு போனது மட்டும்தான் தெரியும், ஆனா அது கூட இந்த கீதாக்காகத்தான் இப்பதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் மிஸ்டர் கிரி, ஐ மஸ்ட் ரியலி அப்ரிசியேட் யூ. ஏதோ அனுபவிச்சோம் விட்டுட்டோம் இல்லாம உங்க சொத்து பூரா இந்த பொண்ணு மேல எழுதி வச்சுக்க பாருங்க. யூ ஆர் ரியலி கிரேட். மனசாட்சி உறுதிச்சா? என்ன மன்னிச்சிருங்க, அக்கா பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இத்தனை நாள் போறேன். பாருங்க அவங்க கண் கலங்கி நிக்கிறது. மாட்டிக்கிட்டோம்னா வேண்டாங்க, வேண்டாம். இதுக்கு மேல பேசிட்டு இருக்காதீங்க, என்னால தாங்க முடியாது. நீங்க ரெண்டு பேர் பண்ணது மட்டும் நான் தாங்கிக்கணும், ஆனா இதை உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன பார்த்தா எப்படிமே தெரியுது? ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. என் நிழல் கூட அவங்க மேல பட்டது இல்ல. பாவங்க, அவங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க, உங்க கால விடு. வேண்டாம் மாமா, வேண்டாம். எனக்காக நீங்க செஞ்ச தியாகம் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல எனக்காக நீங்க யார் காலையும் விழுந்து அவமானப்பட வேண்டாம். உன் அப்பாவை எதிர்த்து காதல் தான் முக்கியம்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு சந்தேகப்படாம இருக்கிறது தான் காதலுக்கு முக்கியம்னு தெரியல. இப்ப என் காதல் தோத்து போச்சுங்கிறதுக்காக நான் வருத்தப்படல, ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை காதலிச்சதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். மாமா, நான் கலங்கி நிக்கல. இப்போது அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டத நினைச்சு சந்தோஷப்படுறேன். நடந்ததெல்லாம் நல்லதுக்குதான், இல்லைனா
இல்லனா எதுவுமே தெரியாம ஒரு துரோகிக்கு மனைவி ஆகி உங்களை விட்டுட்டு போயிருப்பேன் மாமா. உனக்கு தேவையில்லை இல்லையா, நான் தான் துரோகி ஆயிட்டேன். அப்படின்னா அவரே கல்யாணம் பண்ணிக்க. அத நீ சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். எனக்கு காதலை விட நன்றி தான் முக்கியம். இவர் செஞ்ச எல்லா தியாகத்துக்காக என் வாழ்நாள் பூரா இவர் காலடியில் மனைவிய வாழணும்னு ஆசைப்படுறேன். கீதா என்ன சொல்ற நீ? மாமா, இதுவரைக்கும் என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிருக்கீங்க, இந்த ஆசையும் நிறைவேற்றுறீங்களா? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? என் பொண்ணு எடுத்து சரியான முடிவுதான். முகூர்த்த நேரம் முடிய போது நீங்க போய் மனவர் உட்காரு மாப்பிள்ள. வாங்க சொன்னா கேளு போ. இதுக்கப்புறமா ஏன் இங்க நிக்கிற? வெளியில போ. பழைய மாமன் இல்லப்பா, திருந்தியாச்சு. புது மாமன் வாணி. பாஸ், கிரி கீதாவோட தாய் மாமன் உங்களுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? அது ஒரு நாள் ராத்திரி கீதாவை கண்ணனும் கிரி வீட்டுக்கு வந்தாரு. அப்ப அவருக்கு இருந்த படபடப்பு, தவிப்பு, ரத்த சம்பந்தம் இல்லாம இந்த உணர்வு ஏற்படாதுன்னு டவுட் பண்ண, அதான் ஃபாலோ பண்ண. கீதா தான் கிரியோட ஆசை, கனவு, மூச்சு எல்லாமே. கீதா இல்லைன்னா கிரி உயிரோடவே இருக்க மாட்டாருச்சு. நியாயமா அவருக்கு சேர வேண்டிய சந்தோஷத்தை கீதாவை நான் தட்டி பறக்க விரும்பல. கிரியோட எல்லா தியாகங்களும் எனக்கு தெரிஞ்சப்ப என் காதல் எனக்கு பெருசா தெரியல. கடைசி வரைக்கும் கீதாவுக்கு உங்க நினப்பு வரக்கூடாதுன்னு கெட்டவன நடிச்சீங்க. இப்ப கீதா ஃபீல் பண்றதை பார்த்தா அது சந்தோஷமா இருக்கும். இனிமேதான் அவ உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பா. ஜேம்ஸ், கிரியோட அன்பும் ஆதரவும் அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கும். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா பாஸ்? ஒரு ஓரமா நின்னு கீதா கழுத்துல தாலி ஏறதாவது பார்த்துட்டு போலாமா? இல்ல ஜேம்ஸ், அதையும் தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசுல சக்தி இல்ல. நடந்தது என்னால நம்பவே முடியல. டெனண்டா மாமா, இனிமே நான் டெனண்ட் இல்ல, திருமதி கீதா வெள்ளியங்கிரி. ஓகேயா? நல்ல நெருங்கி நில்லுங்க பாப்பா. ஒரு பொய்ய உண்மையாக்குன முதல் ஆளு நீ தாங்கிரி. சாரிபா, இனிமே கீதா மட்டுமில்ல, இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் சரி, என் தங்கச்சி மாதிரி இந்த பொண்ணு கூட வா. கோபாலா கோபாலா சேஷ கோபாலா, தருவானா தருவானா கமிஷன் தருவானா? உங்ககிட்ட பணம் இருக்கு, எங்ககிட்ட இடம் இருக்கு, இடத்த வாங்கி நீ போட்டு இஷ்டம் போல கொடிநாட்டு. வீடு குடிச்சு போனா உடனே கமிஷன் வரணும் நமக்கு.